வணக்கம் நண்பர்களே. வெற்றிகரமான சேல்ஸ் பர்சனுடைய பழக்க வழக்கங்கள் பார்ட் நம்பர் 17. நான் உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச். வெற்றிகரமான சேல்ஸ் பர்சன் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வார்த்தைகளை, சேல்ஸ் பர்சனுடைய தன்னுடைய வார்த்தைகளை கவனமாக கையாளுவாங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகள் எதுவுமே அவங்களுக்குள்ளே போகாது, அவங்கள விட்டு வெளியே போகாது. அதே போல் அவங்களுக்கு வந்து இன்றைய நாள் இப்படி இருக்கணும், இன்றைய நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாளாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து விசுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. விசுவலைசேஷனாக ஒரு காட்சியாகவோ ஒரு படமாகவோ, இன்றைக்கி ஒரு கஸ்டமரை நான் மீட் பண்ண போகிறேன், அப்போனா அந்த கஸ்டமர் வந்து இப்படி ஒரு இதோடு இருப்பார், அவருக்கு நான் அப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இப்படி இப்படியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரி, அந்த வெற்றியை ஏற்கனவே நடந்த மாதிரி அவங்க வந்து விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விசுவலைசேஷனுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இந்த விசுவலைசேஷன் டெக்னிக் மூலியமாக பல வெற்றியாளர்கள் பல சாதனைகளை படுத்திருக்காங்க. அது சேல்ஸ்மேனில் மட்டும் இல்லை, அது படிப்பாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எந்த விதமாக இருந்தாலும் அந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தினமும் நம்ம செய்யும் பொழுது பவர்ஃபுல்லாக நம்மளுடைய சப்கான்சியஸ் வந்து நிறைய விஷயங்கள் அள்ளி 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 கொடுத்துட்டே இருக்குது. விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஒரு சின்ன ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட போகிறீங்க, சேரில் உட்காந்துருக்கலாம், இல்லை தரையில் உட்காந்துருக்கலாம், எங்கேனாலும் உட்காந்துருக்கலாம், உங்களுடைய கண்ணை மட்டும் அமைதியாக மூடிட்டு ஒரு வீடியோவாக உங்களுடைய சக்ஸஸை, இன்றைய சக்ஸஸை, இனிமேல் நடக்க போகிற சக்ஸஸை அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைய நாள் அழகாக இருக்கு, நான் அமைய போகிறது, என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் திருப்தியாக என்னுடைய வேலைகளை செய்து கொடுக்கப் போகிறேன் அப்படிங்கிறத உங்களுடைய வீடியோவாகவே அங்கே வந்து கன்வெர்ட் பண்ணணும். வீடியோவாக இருந்து அதை வந்து கலர்ஃபுல்லாக அப்படியே ஜாய்ஃபுல்லான ஒரு விஷயமாக அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸில் உள்ளே விதைக்கணும். நம்மளுடைய சப்கான்சியஸ் வந்து நம்ம எதை ஃபீட் பண்ணுறோமோ, எதை நம்ம கொடுக்குறோமோ, அதை தான் நம்முடைய சப்கான்சியஸ் நமக்கு வளமாக தருகிறது. சேல்ஸில் முக்கியமான விஷயம், ஒரு வெற்றிகரமான சேல்ஸ் பர்சனுக்கும் உரிய ஒரு விஷயம் விசுவலைசேஷன். பாசிட்டிவான விஷயங்களை நாம் விசுவலைஸ் பண்ணுறது, பாசிட்டிவான விஷயங்களை நாம் கேட்கறது, பாசிட்டிவான விஷயங்களை நம்முடைய வாயிலிருந்து வெளியே தர்றது, பாசிட்டிவான உணர்வுகளை சமூகத்துக்குள்ளே அனுப்புறது, இது எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிச்சயமாக உங்களுடைய விசுவலைசேஷன் ப்ராசஸ் வந்து செமையாக இருக்கும்போதும் உங்களுடைய உயரங்கள் அப்படியே ஜம்முன்னு போகும். விசுவலைசேஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வேணால் அடுத்து நம்ம ஒன்று வேணால் பண்ணலாம். நான் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்து விசுவலைசேஷன் நான் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளாக வேணால் அடுத்த வீடியோ வந்து அப்படி வேணால் நான் பண்ணுறேன். நன்றி, மகிழ்ச்சி நண்பர்களே.